நெல்லை மாநகரில் அதிரடி சோதனை பிளாஸ்டிக் கவர்கள் கைப்பற்றப்பட்டதோடு அபராதம் விதிப்பு. தமிழகத்தில் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியும் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்வது, சேமிப்பது, விற்பனை செய்வது மற்றும் பயன்படுத்துவதை தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது. அவ்வாறு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் ஏற்கனவே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் மூடப்பட்டு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக 14 வகையான இயற்கையோடு இணைந்த மாற்றுப் பொருட்களை பொதுமக்கள் பயன்படுத்த தக்க நடவடிக்கை எடுக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக பிளாஸ்டிக் கேரி பேக்குகளுக்கு மாற்றாக மீண்டும் மஞ்சப்பை எடுப்போம் என உறுதியுடன் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் நீதிமன்றங்களும் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு கண்டனம் தெரிவித்து மத்திய மாநில அரசை பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நெல்லை மாநகராட்சி நெகிழி இல்லா மாநகராட்சியாக உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் கையில் எடுக்கப்பட்டு மஞ்சள் பை விழிப்புணர்வு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நெல்லை டவுன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி வணிக நிறுவனங்களில் தொடர்ந்து தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்வதாக நெல்லை மாநகராட்சி ஆணையாளருக்கு புகார்கள் வந்த நிலையில் சுகாதாரத்துறையினருக்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தால் பறிமுதல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெல்லை நகர் பகுதியில் சுகாதார ஆய்வாளர் இளங்கோ தலைமையில் பிளாஸ்டிக் தொடர்பான அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. இதில் கிலோ கணக்கில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ரூபாய் 20,000 வரை ஒவ்வொரு கடைகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது.